ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சவுதி கப்சா ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு. பல தடவை செய்து பார்த்த ரெசிபி, சூப்பர் ஹிட் ரெசிபி, உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன். பல பேர் இந்த ரெசிபியை கேட்டதுனால இப்போ உங்களுக்காக செய்திருக்கேன். வாங்க கிச்சன் போகலாம். தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது. இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம். தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது. அரை கிலோ பாசுமதி அரிசி, முக்கால் கிலோ சிக்கன் ஹோல் லெக்காக எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, கேரட், காய்ந்த எலுமிச்சை, மிளகு, சீரகம், மல்லி, பட்டத்தூள், கரம் மசாலா, சாஃப்ரான் இருக்குது, பாதாம், அப்புறம் கிஸ்மிஸ், பட்டர், எண்ணெய், நெய், உப்பெல்லாம் இருக்குது. சிக்கனை கழுவி சுத்தமாக தண்ணி வடித்து வச்சுக்கணும். வெங்காயம், கேரட் துருவி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டும் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஏலம் பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் இருக்குது. இப்போ நான் வந்து சிக்கன் எங்கிட்ட எலும்புகள் இருந்துச்சு, அதை ஸ்டாக் எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி ஏலம் பட்டை கிராம்பு பிரியாணியெல்லாம் போட்டிருக்கேன். உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு சிம்மில் வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஆகணும் அட்லீஸ்ட். அப்போ தான் நமக்கு தேவையான ஸ்டாக் கிடைக்கும். நான் ஒரு மணி நேரம் சிம்மில் வச்சேன், ஸ்டாக் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு ரெண்டு மேஜைக்கரண்டி எண்ணெய், ஒரு கியூப் பட்டர் போட்டு ஏலம் பட்டை கிராம்பு பிரியாணியெல்லாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு, ஒரு ஒரு மேஜைக்கரண்டி இஞ்சி, ஒரு மேஜைக்கரண்டி பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்தேன். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வருது. இப்போ நாம் சுத்தமாக கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்துடலாம். நான் ஹோல் லெக் எடுத்திருக்கேன். இப்போ அந்த சிக்கனை நல்லா பிரட்டி விடணும். இஞ்சி பூண்டு வெங்காயம் இதோடு நல்லா படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க. சிக்கன் வந்து அதுலேயே கொஞ்சம் வேகணும். சிக்கன்லேயே ஊறின தண்ணியே போதும், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ மசாலா சேர்த்துடலாம். மிளகுத்தூள், பட்டைத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கேன். இதுதான் கப்சா மசாலா. நம்ம மஞ்சள் தூள் ஏற்கனவே போட்டு கழுவிட்டோம், அதனால் நான் அதை சேர்க்கலை. சாஃப்ரானை வந்து சாப்பாடு வெந்து மேலே வரும்போது சேர்க்கணும். இப்போ வந்து தேவைக்கு உப்பு சேர்த்துடலாம். மூடி வேக போட்டுருவோம். சிக்கன் கொஞ்சம் நல்லா இந்த மசாலாவில் பிறண்டு வெந்து வரணும். பாருங்கள், நல்லா பிரட்டி விட்டாச்சு. இது ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டெப்பு. நீங்கள் வந்து தனியாக ஸ்டாக் எடுக்காமல் இதுலேயே தண்ணி சேர்த்தும் ஸ்டாக் எடுக்கலாம். நான் தனியாக போன்ஸ் இருந்ததுனால எடுத்துக்கிட்டேன். இப்போது அரைச்ச தக்காளி விழுது சேர்க்குறேன், துருவிய கேரட் சேர்க்குறேன். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் கப்சா ரைஸ்க்கு. சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ இந்த தக்காளி ஜூஸில் இந்த சிக்கன் கொஞ்சம் நேரம் வேகணும். நல்லா மூடி போட்டுடலாம். இப்போ வந்து காய்ந்த எலுமிச்சை சேர்க்கணும். நான் அதை வந்து ஃபோர்க்கால் நல்லா குத்திக்கிட்டேன், அப்போ தான் அதனோட ஜூஸ் இறங்குங்கிறதுக்காக. சேர்த்து பிரட்டி விட்டிங்கன்னா அந்த எலுமிச்சையில் உள்ள சுவையும் இதில் இறங்கும். இப்போ சிக்கன் நல்லா வெந்து வருது பாருங்கள். நம்ம சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த மசாலாலெல்லாம் கோட்டாகி வெந்ததுனால இந்த சிக்கன் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சிக்கனில் உள்ள ஜூஸும் அந்த கிரேவியில் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச ஸ்டாக் அதை வந்து அளந்து சேர்த்துடலாம். நான் வந்து 2 கப் அரிசினா ஒரு 3.5 கப் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப மசுமையாக வேணும்னா 1-2 தண்ணி கூட சேர்க்கலாம். கப்சா வந்து கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கும், அதனால் நான் 3.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த ஸ்டாக் சிக்கன் ஸ்டாக் சேர்த்துருக்கேன். இப்போ
ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு மேஜை கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன் நான். இப்போ எடுத்து வச்ச சிக்கனை அந்த பேன் ஃப்ரை பண்ணணும், நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அந்த சிக்கனில் மசாலாலாம் கோட்டாக இருக்கிறதுனால நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ ஊற வச்சு வடித்த அரிசியை நான் சேர்க்குறேன். இங்கே நல்லா கொதி வந்துடுச்சு, உப்பு சரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி வந்து சிம்மில் இருந்து வேகட்டும். அங்கே சிக்கனை வந்து நம்ம வந்து பேனில் ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே சிக்கன் இங்கே வந்துடுச்சு, ஆனாலும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி மேலே வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ரோஸ்ட் பண்ணாமலும் வைக்கலாம், அந்த ரைஸ்லேயே இருந்தும் வேக வைக்கலாம். ஆனால் இப்படி ரோஸ்ட் பண்ணி வைங்க, அப்போ தான் அது ரொம்ப மணமாக இருக்கும். இப்போது அரிசி வந்து மேலே வந்துடுச்சு. சாஃப்ரான் 2 பிஞ்ச் கரைச்சி சேர்க்குறேன் நான். சேர்த்து ஒரு பரட்டு பரட்டி விட்டுடலாம். பாருங்கள் நல்ல பொலப்பொலன்னு இருக்குது. ஆனால் வந்து நம்ம தம் வைக்கணும். இப்போ வந்து நாம் வந்து அடியில் ஒரு தோசை, பழைய தோசை தவா வச்சிடலாம். வச்சு நம்ம அந்த சிக்கன், ரோஸ்டான சிக்கனை மேலே வைக்கணும். அந்த மணம் இதில் இறங்கும். இது தவிர நம்ம வந்து சார்கோல் ஒன்று கங்கு மாதிரி அதை உள்ளே வைக்கணும். அப்போ தான் அந்த கப்ஸா ரியல் மணம் நமக்கு கிடைக்கும். இதுக்கிடையில் நம்ம ஊற வச்சு தோல் உரித்த பாதாம் பருப்பு நறுக்குனதை வறுத்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கிஸ்மிஸும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தேவைக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சிக்கனை வச்சு தம் செய்துட்ருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பில் கறியை வந்து கங்கு மாதிரி சூடு காட்டி ஒரு பிளேட்டில் வச்சு நான் உள்ளே வைக்கிறேன். இப்போ வந்து அதில் ஒரு ட்ராப் நெய் விட்டுட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். அந்த புகை வரும், அந்த புகையில் வந்து அந்த ரைஸ் அந்த சிக்கன் மேலே படும்போது ரியல் கப்ஸா ரைஸ் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் இப்போவே உங்களுக்கு அந்த மணம் தெரியும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் அதை மூடியே வச்சிடலாம். அதுக்கு ஒரு சாஸ் நம்ம வந்து கப்ஸா சோறுக்கு செய்வாங்க, தக்காளி மல்லிக்கீரை பச்சை மிளகாய் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இதை ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து கப்ஸா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து அந்த அடுப்பு கங்கு வச்சோம்ல அதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு பிரட்டி பரிமாறணும். ஒரு 5 நிமிஷம் அந்த கங்குலே இருக்கணும். அது இப்போ எடுத்துடலாம். இப்போ முதல்ல அந்த சிக்கன் பீசஸை எடுத்து வச்சுருவோம். ரைஸ் வச்சுட்டு மேலே சிக்கன் பீஸ் வச்சு பொரிச்ச நட்ஸு கிஸ்மிஸை பரிமாறணும். மேலே அலங்கழிக்கணும். இப்போ வந்து ரைஸை எடுத்து வச்சிடலாம். ஒரு ஹாட் பேக்கில் நான் எடுக்கிறேன். எவ்வளோ உதிரியாக சூப்பராக வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு. இதே மாதிரி செய்து பாருங்கள். நான் கேரண்டி இந்த சூப்பர் சுவையான கப்ஸா ரைஸ்க்கு. இப்போ வந்து அந்த ரோஸ்ட் பண்ண சிக்கனை மேலே வச்சிடலாம். வச்சுட்டு வறுத்த பாதாமையும் கிஸ்மிஸையும் மேலே தூவி விட்டுருங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சவுதி கப்ஸா ரைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல பகிர்வெல்லாம் வர இருக்குது. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.